Dear people, I would like to talk on the how to do meditation of God's word. தேவனுடைய வார்த்தை எவ்விதமாக தியானிப்பது என்பதை குறித்து உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். I don't think that I could complete this today. இன்றைக்கு அதை முடிக்க முடியும் நான் நினைக்கல, பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் விச் ஐ ஹாவ் டு டெல். அது சொல்லும்படியான நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஸோ ஐ ஹோப் ஐ வில் கண்டினியூ ஃபார் தி ஆன் திஸ் டாபிக், காட் வில்லிங், ஈவன் த நெக்ஸ்ட் வீக், அண்ட் ஐ வில் சீ ஹஸ் ஹவ் இட் ப்ரொசீட்ஸ். அடுத்த வாரமும் கூட இதை குறித்து நான் பேசும்படியாக காரியம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எப்படி ஆவியானவர் வழிநடத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். பட் திஸ் மார்னிங் யுவா இன் த பேலன்ஸ் ஆஃப் காட். இந்த காலையில் தேவன் உன்னை தராசில் நிறுத்தியிருக்கிறார். ஹீ வெய்ஸ் யூ வெதர் யுவா அப் டு த weight of God's expectation or not. நீ இருக்க வேண்டிய தராசின் அளவில் பார்க்கும் பொழுது இருக்க வேண்டிய அளவில் இருக்கிறையா இல்லையாங்கிறத இந்த நாளில் ஆண்டவர் பார்க்கும்படியாக உன்னை தராசில் நிறுத்தியிருக்கிறார். So it is very crucial for you. இது உனக்கு ரொம்ப முக்கியமானது. Because God gives opportunity to you every week to hear His word, which is not being given to many people. அநேகருக்கு கொடுக்கப்படாத ஒரு சுலாக்கியத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியான சுலாக்கியத்தை கொடுக்கிறார் கொடுத்திருக்கிறார். I don't know whether you are diligent about it or really value it. I do not know, but God knows. ஒருவேளை இதை நீ குறித்து கவனமாக இருக்கிறையா அல்லது இதை குறித்து ஜாக்கிரதையாக கிடைக்கிற தருணத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இல்லையா என்பதை தேவன் அறிவார், நீயும் அறிவாய். Because in the days of Amos, so many years back, God predicted that there will be a famine for God's word. ஆமோஸின் நாட்களிலே ஆண்டவர் வார்த்தையின் பஞ்சம் வரும் என்று சொல்லுகிறார். It is not that many people won't be there for to preach. அநேக மக்கள் பிரசங்கம் பண்ணும்படியாக இருக்க மாட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. Probably a lot of preachers may be there. அநேக பிரசங்கங்கள் இருக்கலாம். But true preaching of God's word will be lacking. உண்மையான சத்தியத்தின் போதனை குறைபட்டு இருக்கும். The prophecy which was predicted in the days of Amos, we could see today. ஆமோஸின் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு அதை நம்ம பார்க்குறோங்க. The prophecy of the Bible already fulfilled in many things. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் அநேக இடங்களில் ஏற்கனவே நிறைவேறி இருக்கிறது. ஸோ அக்கார்டிங் டு ப்ரொஃபஸி ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்களின்படி, வி ஹவ் ஆல்ரெடி என்டர்ட் இன் டு த டே ஆஃப் ட்ரிபிலேஷன். உபத்திரவத்தின் நாட்களில் ஏற்கனவே நாம் நுழைஞ்சிட்டோம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் த டேஸ் ஆஃப் ஓல்ட் எனி மோர்.
மறுபடியும் அந்த பழைய நாட்கள் வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இட் வில் நெவர் ரிட்டர்ன். இது வராது. The world was so much satisfied with all the medical achievements. மருத்துவ ரீதியில் சாதித்த பல காரியங்களை குறித்து மருத்துவ உலகம் ரொம்ப மேன்மை பாராட்டி கொண்டிருந்தது. But a small virus shaked off all the medical achievements. ஆனால் ஒரு சின்ன வைரஸ் மருத்துவத்துறையினுடைய எல்லா விதமான சாதனையை முறியடித்து விட்டது. Already almost 1.5 years passed. It's still struggling. 1.5 வருஷம் கடந்து போயிருச்சு, என்ன போராடுகிறது. Already many people lost their lives. அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். Many people lost their jobs. தங்களுடைய வேலைகளை அநேக மக்கள் இழந்து விட்டார்கள். Many children became orphans or semi-orphans. அநேக பிள்ளைகள் ரெண்டு பெற்றோர்களை இழந்து போனார்கள் அல்லது ஒரு பெற்றோர் இழந்து போனார்கள். We look to the future as a gloomy one. இந்த எதிர்காலத்தை எப்படி இருக்குமோன்னு நம்ம ஒரு பயத்தோடு பார்த்துட்ருக்குறோம். How it's all happened? இதெல்லாம் எப்படி நடந்தது? Is it all happen in a natural way? இதெல்லாம் வழக்கத்தின்படியாக நடந்து போனதா? No, dear people, it's all God ordained. தேவன் இவைகள் எல்லாவற்றையும் நியமித்திருக்கிறார். In Revelation, it is very clear that God will send pestilence and famine. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வியாதிகளையும் கொள்ளை நோய் பஞ்சங்களை அனுப்புவார். I tell you, dear people, more than the physical famine, சரீரப்பிரகாரமான பஞ்சத்தை விட the spiritual famine is terrible. ஆவிக்குரிய பஞ்சங்கிறது பயங்கரமானது. Throughout the world, there is famine for God's word. உலகமெங்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பஞ்சங்க. The world goes very fast. உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. இன்டர்நெட் ஸ்டார்டட் வித் 2G. இன்டர்நெட் ஆனது 2G வேகத்தில் போய் கொண்டிருந்தது. 4G, 4G, இப்பொழுது 5G, 5G. It was there so many years back, I bought one computer. It was in, I could not remember the year. எனக்கு ஞாபகம் இல்லை, ப்ராபப்ளி அரௌண்ட் 1990 நினைக்கிறேன். ஐ பாட் ஒன் கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டரை நான் வாங்கினேன். ஐ ரிமெம்பர் டு ஸ்ட்ரகிள் ஒன் சாங் டு டவுன்லோட். ஐ ஸ்பெண்ட் த ஹோல் நைட். ஒரே ஒரு பாட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்காக முழு இரவுமே நான் கஷ்டப்பட்டிருக்கேன். But I remember many years, many days, I could not succeed. அதை நான் செய்யவே முடியல. I was in Kolli Hills, கொல்லிமலையில் இருந்தேன். So during the time, I used to start downloading 3KB, 6KB, 10, I think maybe like that. அப்போ என்ன ஸ்பீடு தெரியுங்களா? 4KB, 6KB. அப்போ ராத்திரி முழுக்க ட்ரை பண்ணால் 1 MB எல்லாம் நீங்கள் நினைக்கவே முடியாது. டு டவுன்லோட் 1 MB பட் ஹவு குவிக்லி இட் ஹஸ் கான் அப் டுடே. யூ கேன் ஜஸ்ட் இன் என் மூமெண்ட் ஸ்விட்ச், யூ கேன் டவுன்லோட் 1 MB நவ். இப்போ 1 MB தான் அப்படியே டவுன்லோட் பண்ணுறது, அப்படியே ஒரு சின்ன நேரத்தில் பண்ணிடுறோம். டேஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட், நாட்கள் ரொம்ப வேகமாக போடிட்டுருக்கு. பீப்புள் ஆர் ஆல்சோ ரன்னிங் வெரி ஃபாஸ்ட், மக்களும் கூட ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்காங்க. As soon as they get up in the morning,
காலையில் எழுந்த உடனே தே பிரஷ் த டீத் அண்ட் டூ திஸ் அண்ட் தட், அது இது செஞ்சுட்டு தே டு ரஷ் அப், சீக்கிரமாக போக வேணும். ப்ராபப்ளி இன் த பெட் தே ப்ரே, லார்ட் காட் ஹெல்ப் மீ, படுக்கையில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். ப்ராபப்ளி ஒன் மினிட் டூ மினிட்ஸ், தட்ஸ் ஆல், நோ டைம் டு ஸ்பெண்ட் டைம் வித் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு செலவிட நேரம் இல்லை, நோ டைம் அட் ஆல், நேரம் இல்லை. ஸோ தே ரஷ் டு த ஒர்க், வேலைக்கு தீவிரமாக ஓடுகிறார்கள். தே மேக் அப் சம் ஃபுட் அண்ட் எவ்ரி திங், உணவெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறார்கள். தே ரஷ் டு த ஒர்க், வேலைக்கு போகிறாங்க. ப்ராபப்ளி தே சம் ஆஃப் த பீப்புள் கம் அட் 6 o'clock, 7, 8, 9, 10, ஈவன் 11 o'clock டு த ஹவுஸ். வீட்டுக்கு வர்றாங்க 6, 7, 8, 9, 10, 11 மணி. டைம் டு ஸ்லீப், தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸ்லீப், தூங்கிறது. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் டே த சேம் திங், அடுத்த நாள் அதே காரியம்தான். மேன்ஸ் பிரெயின் இஸ் எ கம்ப்யூட்டர், மனுஷருடைய மூல ஒரு கம்ப்யூட்டரை போல. இட் ஸ்டோர்ஸ் அப் சோ மெனி திங்ஸ் ஹியர், நிறைய காரியங்களை சேமித்து வைக்குது. ஆல்மோஸ்ட் இட் சேஸ் அரவுண்ட் 1 lakh ஆஃப் தாட்ஸ் ஆர் சர்க்குலேட்டிங் இன் யுவர் பிரெயின் எவ்ரி டே. 100,000 நினைவுகள் உன்னுடைய மூளையில் ஏறக்குறைய சுற்றி கொண்டு வருகிறதான். சம் தாட்ஸ் ஆர் ஆக்குபையிங் ப்ரிடாமினன்ஸ், அதில் சில எண்ணங்கள் ரொம்ப தீவிரமாக பற்றி கொள்கிறது. வாட் ஷால் ஐ டூ அபவுட் திஸ், இதை பற்றி நான் என்ன செய்கிறது. வாட் ஷால் ஐ டூ அபவுட் தட், அதை பற்றி என்ன செய்கிறது. டியர் பீப்புள், யுவர் மைண்ட் இஸ் ஃபுல்லி ஆக்குபைட் வித் த தாட்ஸ். உன்னுடைய மனசானது இந்த எண்ணங்களினால் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆக்குபைட் வித் த தாட்ஸ், எண்ணங்களினால் அவிதமாக அங்கே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறாய். த டெவில் இஸ் ஆக்டிவ் டு மோட்டிவேட் அண்ட் டு புட் all the balls before you which is palatable to you or else which will make you to think more and more. பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்றான்னா, ஒரு காரியத்தை அவன் செய்ய பார்க்கறான். என்ன செய்ய பார்க்கறான்னு சொன்னா, நிறைய எண்ணங்களினால உன்னுடைய அந்த கம்ப்யூட்டர் த பிரெயினை வந்து அப்படியே டியூன் பண்ணி வைக்கிறான். He tunes your brain so active. உன்னுடைய பிரெயின் ஆனது ரொம்ப தீவிரமா அங்கு செயல்படும்படியாக காணப்படுகிறது. You have no time to for God. தேவனுக்கென்று உனக்கு நேரம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில அவிதமாக ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருக்க நேரம் இல்லை. I would like to tell you these things. Psalm 46:10, சங்கீதம் 46:10, Psalm 46:10, சங்கீதம் 46:10 இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். Psalm 46:10, ஆண்டவர் சொல்றாரு. Psalm 46:10, Be still and know that I am God. I will be exalted among the heathen. I will be exalted in the earth. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பட் யூ டோன்ட் ஹவ் டைம், உனக்கு நேரம் இல்லை.
Even in your family interaction with the husband and wife, between parents and children, all diminished. கணவன் மனைவியினுடைய தனிப்பட்ட முகத்தில் உட்காந்து பேசுகிறதோ, பிள்ளைகள் பெற்றோர்கள் பேசலாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. When you go to work, you go with tension about the office. ஆஃபீஸில் என்னவோ ஏதோன்னுட்டு நீ அங்கே டென்ஷனில் தான் போகிற. வந்த பின்னால் ஆஃபீஸ் டென்ஷனோடைய வீட்லேயும் வர்ற. யூ கம் வித் த டென்ஷன் ஆஃப் தி ஆஃபீஸ். Poor lady, poor man. பரிதாபமான பெண்ணே, பரிதாபமான ஆணே. நான் ஒன்றும் புதுசாக சொல்லலையே. ஐ டோன்ட் சே நியூலி. யுவர் மைண்ட் இஸ் ஃபுல்லி ஆக்குபைட் வித் யுவர் ஒர்க். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சிந்தையெல்லாம் ரொம்ப வேலை அதில் ஆயிக்கு. இஃப் அட் ஆல் யூ இன்டராக்ட் வித் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உன்னுடைய கணவன் மனைவியோடு கூட இவ்விதமாக ஏதாவது பேசுறது இருந்தால் கூட, வெரி குவிக்லி யூ ஸ்டார்ட் குவாரலிங் ஈச் அதர். சீக்கிரம் ரெண்டு பேரும் சண்டை போட வர ஆரம்பிச்சிடுறீங்க. த ஸ்பிரிட் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ் காட் இன் டு யுவர் ஃபேமிலி. ஆதாம் ஏவானுடைய ஆவி உங்கள் குடும்பத்தில் பிரவேசிக்கிறது. யூ ஸ்டார்ட் பிளேமிங் ஈவை. நீங்கள் ஏவாளை குற்றச்சாட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. Eve started blaming you on this serpent. ஏவாள் அவிதமாக பாம்பையும் உன்னையும் குற்றச்சாட்ட ஆரம்பிக்கிறாள். Is it all a life? இதுதான் வாழ்க்கையா? Is it all a Christian life? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இது தானா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து be still and know that I am God. God says, I will be exalted among the heathen. I will be exalted in the earth. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Dear people, when we pray for the Western or other nations, மேற்கத்திய நாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, many countries, they lost the faith, Western countries. மேற்கத்திய நாடுகளில் அந்த விசுவாசத்தை அநேகர் இழந்துட்டாங்க. There are not many people who have faith today. உண்மையான விசுவாசம் உள்ள மக்கள் அநேகர் இல்லை. They don't have faith enough to face the challenges of the world. உலகத்தினுடைய சவாலை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசம் அவர்களுக்குள்ளாகல. They don't have faith to face the challenges of the family. குடும்பங்களுடைய அந்த பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்க, சவால்களை அவர் சந்திக்க அவர்களுக்கு போதுமான பலம் இல்லை. இந்த சக்கம் கடைசியில் பார்த்தா நீ சக்கையா மறிக்கிற. தட்ஸ் ஆல் த எண்ட். கடைசியில் வாட் இஸ் த எண்ட்? ஜஸ்ட் ஸ்க்வீஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் ஃபார் த வேர்ல்ட் அண்ட் யூ டை. ஆஸ் ஆல் ஸ்க்வீஸ்ட் மெட்டீரியல் அண்ட் கோ டு த ஹெல் ஃபயர். நீ அவிதமாக சக்கையாக விழுந்து நரகத்துக்கு போகிறதா மிச்சம்? டியர் பீப்புள், ஐ பிட்டி ரியலி த பீப்புள் ஹூ கால் கால் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்கள் குறித்து தான் ரொம்ப வருத்தவை. இவ்வளோ வாய்ப்புகள், ஹவு மெனி சான்சஸ் ஆர் தேர், பட் தே டோன்ட் கிவ் ஹீட் டு காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கறதில்ல. ஐ டெல் யூ டியர் பீப்புள், ஹெல் அண்ட் ஹெவன் இஸ் நாட் எ மித். பரலோகம் மோட்சங்கிறது கட்டுக்கதை இல்லை. பிவேர் ஜோசி. Jesus would have never told it just to attract people. மக்களை கவர்ச்சிக்கும்படியாக இயேசு அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Probably because he preached on the hell and heaven, people were repelled. நரகத்தை மோட்சத்தை பற்றி பேசினதால் ஜனங்கள் தான் விலகி ஓடினார்கள். It is not to fear people Jesus would have preached. இயேசு கிறிஸ்து மக்களை பயமுறுத்தும்படியாக அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டார். All the rest of the words gives life to us. மற்ற இயேசுவின் வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. Do you think that this is a false? இது பொய்யன்னு நினைக்கிறையா? I tell you, if you are not serious, you are already in danger about their eternity. நித்தியத்தை குறித்த ஒரு கவனம் இல்லாத ஒரு நபராக நீ இருப்பாயானால், நீ ஏற்கனவே நரகத்தின்
ஆபத்தில் தான் இருக்கிற. You are already in the danger of the hellfire. Dear people, some of my sermons you may not like. என்னுடைய சில பிரசங்களை நீ ஒருவேளை விரும்பாமல் இருக்கலாம். But that doesn't mean I can't please you with sermons of sugar-coated one. ஒருவேளை உன்னை திருப்திப்படுத்தணும்னு நான் சக்கரை தோய்ச்சி உனக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. I tell you what your soul is. உன்னுடைய ஆத்மா என்னங்கிறத நான் சொல்லித்தான் ஆகணும். I have to warn you, dear friend. உன்னை எச்சரிக்க விரும்புகிறேன். I weep for you. உனக்காக நான் அழுகிறேன். Because so many people have gone already being careless about eternity. நித்தியத்து கவனமாக இருந்த அநேகர் போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? To the hellfire. நரகத்துக்கு போயிட்டாங்க. I would ask you one question. ஒரு கேள்வி நான் கேட்குறேன். Even another preach sermon also I told you. ஏற்கனவே இன்னொரு பிரசங்கத்தை சொல்லியிருக்கேன். சப்போஸ் இஃப் யூ கோ டு ஹெவன் அண்ட் ஸ்டாண்ட் அட் த கேட், நீ ஒருவேளை பரலோகத்துக்கு போய் அங்கே கேட்டில் நிற்கும் பொழுது, இஃப் தி ஏஞ்சல் ஆஸ்க் யூ எ க்வெஸ்சன், தேவ தூதன் ஒரு கேள்வியை கேட்பார்னா, ஃபார் வாட் ஐ ஷுட் லெட் யூ இன் டு த ஹெவன், வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ டிட் இன் யுவர் லைஃப் தட் ஐ ஷுட் அலோ யூ டு என்டர் இன் டு ஹெவன். ஒருவேளை உன்னை பார்த்து எந்தெந்த காரியத்துக்காக வாழ்க்கையில் என்னென்ன செய்த அதுக்காக நான் இந்த பரலோகத்துக்குள்ளே அனுமதிக்கணும்னு சொல்லுன்னு சொன்னு கேட்டால், வாட் யூ வில் சே? நீ என்ன சொல்லுவ? வாட் வில் யூ சே? ஐ பிலீவ் ஜீசஸ், இயேசுவை விசுவாசித்தேன், வெரி குட், ரொம்ப நல்லது. பட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் வாஸ் தட்? என்ன விதமான அந்த விசுவாசம் இருந்தது? யூ சே தட் யூ பிலீவ் ஜீசஸ், இயேசுவை நான் விசுவாசித்தேன்னு சொல்கிற. டிட் யுவர் ஒர்க்ஸ் ரியலி ப்ரூவ் தட் யூ லவ் ஜீசஸ்? இயேசுவை நீ முழுக்க நேசித்தன்றத உன் செயல் நிரூபணமாச்சா? பைபிள் சேஸ் Love the Lord with all your heart, with all your mind, with all your soul. Yesuvai andavara mulu irudhayathodu mulu aathmaodu mulu belathodu nesikkanum nesichaya? No, I didn't love. Nesikkala. I loved the world so much. Ulagatha na romba nesichen. You gave. How many years you lived? Ethana varsham vaalndha? 75 years. 75 varsham. How much you live for God? ஆண்டவருக்காக எவ்வளோ காலம் ஜீவித்த? Every Monday to Saturday, how much of time you gave to God? திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுத்த? On Sunday, நீ எவ்வளோ நாள் கழிச்ச? இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுங்களா, சண்டே எப்போ முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Many people think, when will the Sunday will finish? Because I must get into the work again. அவை வேலைக்கு மறுபடியும் நுழையணும். You fumble, நீ அப்படியே தடுமாறுற. What about your sins? உன் பாவங்களை குறித்த காரியம் என்ன? You say, Jesus died for me. இயேசு எனக்காக மரித்தார்னு சொன்னேன். But did you apply that truth in your life? உன்னுடைய வாழ்க்கையில் அந்த சத்தியத்தை உனக்குள்ளே நீ பொருத்திட்டியா? யூ சே எஸ், நான் அப்படி தான் பொருத்திட்டேன், ஏசு எனக்காக மறித்தார்ன்னு நான் சொன்னேன், நம்பினேன். டிட் யூ கோ டு த கிராஸ் அண்ட் ரிப்பென்ட் ஆஃப் யர் சின்ஸ்? சிலுவை போய் பாவங்களுக்காக நீ மனம் திரும்பினியா? ஐ இட் இஸ் ட்ரூ, ஜீசஸ் டைட் ஃபார் மீ, எனக்காக ஏசு மறித்தார். வென் டிட் யூ ரிப்பென்ட் லாஸ்ட்லி? எப்போ கடைசியாக நீ மனம் திரும்பின? ஐ டோன்ட் ரிமெம்பர், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஐ ரிப்பென்டட், ஆனால் மனம் திரும்பினேன். டூ யூ நோ தட் யூ ஆர் சின்ஃபுல்? நீ ஒரு பாவத்தன்மை உள்ள மனுஷன் உனக்கு தெரியுமா? எஸ் எஸ் ஐ நோ தட், எனக்கு அது தெரியும் தான். யூ சேட் தட் யூ ரிப்பென்டட் லாங் டைம் பேக்,
ரொம்ப நாளைக்கு முன்னால் மனம் திரும்பினேன்னு சொல்கிற, அதுக்கு பின்னால் நீ பாவமே செய்யலையா? Did you not commit any sin? I can't say that. அதை என்னால் சொல்ல முடியாதுங்க. Dear people, repentance is every day. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல். So what else I would like to know that I should get you in? அதில் you are not right to the mark. அதில் நீ சரியான மார்க்கில் இல்லை. வேறு ஏதாவது சொல்லு. I go, went to the church regularly every Sunday, except few Sundays. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனேன். The lockdown period ஞாயிற்றுக்கிழமை பற்றி என்னப்பா, அதை கொஞ்சம் சொல்லு. What about the lockdown Sunday? Lockdown Sunday morning I heard the message. காலையில் ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டேன். ஈவினிங் ஐ டோன்ட் ஹவ் த ஹேபிட் ஆஃப் ஹியரிங் காட்ஸ் வேர்ட். மாலையில் எனக்கு அவனுடைய வார்த்தை கேட்குறதுக்கு பழக்கம் இல்லை. அஃப்கோர்ஸ் ஐ சம்டைம்ஸ் ஐ வில் கோ டு த சர்ச் இன் த மார்னிங். காலையில் நான் போவேன். ஆனால் மாலையில் ஸோ மெனி ஒர்க்ஸ் டு டூ, நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கிறதுனால நான் ஞாயிற்றுக்கிழமை மாலையில எல்லாம் போ சர்ச்சுக்கு போகிறது இல்லைங்க. ஸோ ஓகே சரி. What about your Sabbath day? உன் ஓய்வு நாளை பற்றியெல்லாம் என்ன? You are lacking in that. அல்ல நீ குறைபட்டிருக்கிற. சரி, உன் வாழ்க்கையில் நீ எல்லா பாவத்தையும் விட்டுட்டியா? Did you leave all your sins? I can't say that I left off all my sins. என் பாவத்தை எல்லாம் விட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. சரி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ஆர் யூ சேவ்ட்? எஸ் எஸ் ஐ ஆம் சேவ்ட். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எதை வச்சு ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க? ஆன் வாட் பேசிஸ் யூ சே தட் யூ ஆர் சேவ்ட்? பிகாஸ் ஐ பிலீவ் தட் ஐ ஆம் சேவ்ட். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நான் நம்புகிறேன். த பைபிள் சேஸ் தட் த சைன்ஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆர் டாக்கிங் அபவுட். வேதத்தில் ரட்சிப்பின் அடையாளங்களை பற்றி சொல்லுது. அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ தட்? அது எனக்கு ரொம்ப சொல்ல முடியாது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். பட் ஸ்டில் ஐ எம் சேவ். தட் ஆல்சோ இஸ் வேக். அதுவும் உனக்கு சரியில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுன்னு சொல்லுது. Seek ye first the kingdom of God and His righteousness. அது உண்மையாக உன் வாழ்க்கையில் இருந்ததாப்பா? Did you seek God first? அப்படி நான் சொல்ல முடியாது. I can't say like that. But on Sunday I was regular into church. ஞாயிற்றுக்கிழமை போனேன். What about the other days? மற்ற நாட்கள் எல்லாம் எப்படி? Other days I didn't have time to pray. I didn't have time to read the word of God. மற்ற நாட்களெல்லாம் ஜெபிக்க எனக்கு நேரம் இல்லைங்க. அவருடைய வாதத்தை வாசித்து தியானிக்கலாம் எனக்கு நேரம் இல்லை. ஸோ ஹவு குட் யூ சே தட் யூ புட் காட் ஃபஸ்ட்? இப்போ முதலாவது ஆண்டவர் வச்சேன்னு சொல்லி நீ எப்படி சொல்கிற? பிகாஸ் ஐ ஹாவ் டு டூ, நோ அதர் கோ. நான் அப்படி செஞ்சுதான், வேறு வழி இல்லைங்களே. ஆல் ரைட், டிட் யூ ஆஸ் காட் இன் ப்ரேயர் டு நோ காட்ஸ் வில் பிஃபோர் டேக்கிங் எனி ஒர்க்? நீ எதை செய்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் அவர் சித்தத்தை தேடினையாப்பா? ஓ, பிகாஸ் ஐ ஹாவ் டு டூ மை ஒர்க். என் வேலையை செய்யணும். ஸோ மெனி அதர் ஒர்க்ஸ் ஆர் தேர். நிறைய வேலை இருக்குது. என் வீட்டை கட்டணும், என் மாட்டை பார்த்துக்கணும். ஐ ஹவ் டு பில்ட் மை ஹவுஸ். ஐ மஸ்ட் சீ மை கேட்டில். யூ சீ, வென் த இன்விடேஷன் வாஸ் சென்ட், அங்கே அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது
சொன்னாங்க ஐ ஹவ் நோ டைம் டு கம் டு த ஃபீஸ்ட் விருந்துக்கு வர நேரம் இல்லை ஏன்னு கேட்டால் ஐ பாட் சம் புல்லக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஐ பாட் சம் லேண்ட் ஐ ஹவ் டூ ஐ ஹவ் டு திவ் திஸ் தட் அதை செய்யணும் இதை செய்யணும் ஒரு வாரத்தில் இப்படி நான் கேட்குறேன் ஒரு வாரத்தில் எவ்வளோ நாளுப்பா நீ ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ண நேரம் எவ்வளோ நேரம் பைபிளை வாசித்து தியானம் பண்ணினேன் ஹவு மச் ஆஃப் டைம் யூ ஸ்பெண்ட் இன் ப்ரேயர் ஹவு மச் ஆஃப் டைம் தட் யூ சிட் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் மெடிடேட் எவ்வளோ நேரம் அப்படி நீ தியானம் பண்ணினேன் ஐ கான்ட் சே பிகாஸ் ஐ டிண்ட் ஹவ் டைம் சார் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ எனக்கு நேரம் இல்லைங்களே அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேங்களே எனக்கு வேறு புதுசாக இந்த வேலையை நான் எடுத்துட்டேன் ஐ ஹவ் டேக்கன் ஆல்ரெடி திஸ் ஒர்க் ஆல்சோ ஆ அப்படியா இஸ் இட் ஸோ ஸோ டிட் யூ ப்ரே அபவுட் தட் ஒர்க் டு காட் வெதர் இட் இஸ் காட்ஸ் வில் ஆர் நாட் இனி அந்த வேலையை எடுத்துட்டப்பா ரைட்டு அந்த வேலைக்காக ஆண்டிடத்தில் நீ ஜபம் பண்ணனியா ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமாக நான் என்ன பண்ணுறதுன்னு ஜபம் பண்ணனியா நோ நோ ஐ ப்ரேட் தட் காட் ஷுட் பிளெஸ் திஸ் ஒர்க் ஆல்சோ இந்த வேலையை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு சொன்னார் ஒரு சின்ன ஒரு ப்ரீ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டேன் பிகாஸ் ஐ வாண்ட் மோர் மணி எனக்கு நிறைய இன்னும் பணம் தேவையாக இருக்குது ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் மணி ஐ ஹாவ் எனக்கு இருக்கிற பணம் போதுற எனக்கு திருப்தியாக இல்லை ஸோ தட் இஸ் ஆல்சோ யூ ஆர் நாட் ரைட் அதுவும் சரியில்லை பைபிள் சேஸ் இந்த உலகத்தை விட்டு உலகத்தை உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள் ஆண்டவர் சொன்னாரப்பா காட் சே டோன்ட் லவ் த வேர்ல்ட் அண்ட் த திங்ஸ் இன் த வேர்ல்ட் லவ் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட் ஆண்டவரை உன்னுடைய முழு எழுத்தோடு நேசின்னு சொல்லிட்டார் நீ இப்போ போட்ட டெஸ்ட்லேயே நீ சரியாக பரலோகத்துக்கு ஃபிட் ஆகலையே யூ ஆர் நாட் ஃபிட் டு கெட் இன் டு ஹெவன் அட்லீஸ்ட் இட்ஸ் ஃபியூ டெஸ்ட் விச் ஐ ஹவ் கிவன் யூ ஸோ வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ Would you like me to allow in this? அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் எப்படியாவது உள்ளே விட்டுறணும் நினைக்கிறியா இங்கே அப்படி விட முடியாதப்பா We can't enter into you. ஆனால் நிறைய பேர் வந்து சொன்னாங்க நிறைய பேர் பல காரியங்களை சொல்லிட்டு தான் இருப்பாங்க நிறைய பேர் பரலோகத்தில் வந்துட்டு எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் செய்ய வேண்டியதை செய்யலையேப்பா You didn't do what you ought to do. செய்ய வேண்டியது நீ செய்யலையேப்பா வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலை ரோமர் 12வது அதிகாரம் தெரியுமா Yes, yes, I know. My pastor preached from Romans for so many weeks Bible study. எங்கள் போதகர் இந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் பல வகுப்புகள் எடுத்துட்டாங்க இது ஒன்லி ஃபார் தோஸ் ஃபியூ ஹூ ஆர் ஹியரிங் பைபிள் ஸ்டடி இதுவும் கூட இந்த பைபிள் ஸ்டடியை கேட்குற ஒரு சிலருக்கு நிறைய பேர் கேட்கறது கிடையாது தே டோன்ட் ஹியர் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் அதில் எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இல்லை அப்படியா எங்கள் போதவர் இப்போ ரோமர்லேயே எடுத்துகிட்டு இருக்காருங்க இஸ் இட் மை பாஸ்டர் இஸ் டேக்கிங் ஃப்ரம் ரோமன்ஸ் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாதே ஆஹா பைபிள் ஸ்டடியில் ரோமன்ஸ் தான் எழுதிட்டுருக்கார் போல இருக்குது ஓ ரைட் 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 ஓகே 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 ஈஸ் டேக்கிங் தட் ரைட் சார் ஆல் ரைட் I know only Sunday morning worship. ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனை தான் எனக்கு தெரியுங்க. Because I have to do so many things and I have to get into work. வேலை இருக்கு நடையணும். Dear friend, I tell you the Bible says, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே பிரசங்கம் உள்ள பிரவேசிக்கிறது கஷ்டம் தெரியுமா உனக்கு? Do you know? பைபிள் சொல்லுது பாவி எங்கே நிற்பான்னு சொல்லுது பைபிள் தெரியுங்களா பைபிள் வசனம் இருக்கு தெரியுங்களா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே பிரவேசிக்கிறது அரிதுன்னு பைபிள் சொல்லுதப்பா உன்னுடைய வாழ்க்கைய இருக்கிற கொஞ்ச நாட்களில் நீ ஆண்டவர் பக்கம் திரும்பு ரிப்பன் இது வந்து நான்
தேவத்தை தியானிக்கிறது எப்படிங்கிறத கொண்டு போகும்படியான ஒரு பிரசங்கத்தின் தொடர்ச்சி தான் இது. ஒன்றும் புதுசாக நான் அந்த வழியை விட்டுட்டு போகலை. ஏன்னா இதுவே உங்களுக்கு சரியாக இல்லைன்னா மற்றது சரியாக இருக்காதேப்பா. இதுவே நீ சரியில்லைன்னா நீ மற்றது நீ சரியாக இருக்க மாட்டேயே. இந்த வேதத்தை எப்படி தியானிக்கிறங்கிறது பல விதங்களில் நான் உங்களுக்கு பல கோணத்தில் நான் உங்களுக்கு போதிக்கணுங்கிறத என்னுடைய விருப்பம். முதலாவது காரியமே முதல் அடியை நீ எடுத்து வைக்கலன்னா வாழ்க்கையில் மற்றதை என்ன சொல்லி பிரயோஜனம்? ஒருவேளை கேட்கலாம், இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னார் உன்னை பார்த்து பரலோகத்தில் எப்படியாக நுழைஞ்சிடலான்னு பார்க்குற, அப்புறம் கேட்குறாரு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லியிருக்கேன் பைபிளில், அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? வாட் டு யூ சே தட் யூ ஆர் எ விட்னஸ்? உங்கள் ஆஃபீஸில் நீ வேலை செய்கிற இடத்துல இயேசுவின் சாட்சியாக இருந்தையாப்பா? ஹவ் யூ பீன் எ விட்னஸ் டு கிரைஸ்ட் இன் யுவர் பிளேஸ் வேர் யூ ஒர்க் இருந்தியா? இயேசுவை காமிச்சியா? டிட் யூ ஷோ ஜீசஸ்? எங்கெங்க அந்த ஒர்க்கே பெருசாக இருக்குது, அதை போய் இன்னங்க இயேசுவை வேற காட்டுறதுன்னு அது என்ன? அது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷோ ஜீசஸ். உங்கள் குடும்பத்தில் வாட் அபவுட் இன் யுவர் ஃபேமிலி? ஃபேமிலி இஸ் ஓகே, உங்கள் ஃபேமிலியில் பரவாயில்ல தான். ஆனால் உங்கள் பிள்ளைகள் யோசிக்கிறாங்க, அப்பா அம்மா நல்லா பேசுகிறாங்க ஆவிக்குரிய காரியத்தில். ஃபாதர் அண்ட் மதர் ஸ்பீக் வெரி வெல் இன் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஆனால் அவங்க நடந்துக்கிறத பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதே. பட் த வே தி பிஹேவ் சீம்ஸ் டு பி டிஃப்ரெண்ட். அப்பா ரொம்ப இதாக இருக்கார் பக்திக்குரிய காரியத்தில், ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கார். ஃபாதர் இஸ் ஸோ கேர்ஃபுல். பட் கோட்டை விட்டுறாரு. திடீர்னு அவருக்கு வர்ற கோபத்தை பார்த்தா அது ஆடுறதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுது. திடீர்னு ஹி கெட்ஸ் ஆங்க்ரி, டூ டேஸ் இட் டேக்ஸ் ஃபார் ஹிம் டு செட்டில் டவுன். அம்மாவும் அப்படி தான் ரொம்ப பக்தியாக பேசுகிறாங்க. ஷி டாக்ஸ் வெரி மச் பட் ஸ்டில் ஷி ஆல்சோ லூசஸ் டெம்பர் வெரி குவிக்லி வித் மீ அண்ட் மை டேட். அப்பாவோடையும் அம்மா எங்களோடையும் ரொம்ப சீக்கிரம் அவங்க அப்படியே பொறுமையெல்லாம் இழந்துடுறாங்க. இஸ் இட் யுவர் டெஸ்டிமனி? ஒருவேளை இது அவனுடைய சாட்சியா? இல்லை நான் கேட்குறேன், தயசு நினைக்காதீங்க, இதுதான் உன் சாட்சியான்னு கேட்குறேன். பிரச்சனைன்னு வந்தால் நீ வந்து குதிக்கிற. வென் யூ ஃபேஸ் ப்ராப்ளம் யூ ஜம்ப். பாருங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த தியானம் தியானங்கிறத பற்றி இன்றைக்கி நிறைய பேசுகிறாங்க. மெனி பீப்புள் டே மெடிடேஷன் மெடிடேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், 30 மில்லியன்ஸ் அமெரிக்கன்ஸ் ஆர் இன் ஹிந்து மெடிடேஷன். 33 கோடி இந்து அமெரிக்கர்கள் இந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. லீவ் ஆஃப் த பைபிள், பைபிளை விட்டுட்டாங்க. ஈஸ்டர்ன் என்ன சொல்லுதுன்னா, அந்த அது மற்றதெல்லாம் ஃபிலாசபி, தத்துவத்தை பேசுதுங்க. தத்துவம் ரொம்ப நாளைக்கு சோறு போடாது. ஃபிலாசபி கான் ஃபீட் யூ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இருக்கிற அந்த மைண்டெல்லாம் எம்டி பண்ணுப்பா, உனக்குள்ளே நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, எதிர்மறையான எண்ணங்களெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ காலி பண்ணு. நீ வியாதி வியாதின்னே நினச்சிக்கிட்டு இருக்கிற. யூ திங்க் ஆல்வேஸ் யூ ஆர் சிக் சிக் சிக். ஆகவே நீ நினச்சிக்க, எனக்கு வியாதியே இல்லை இல்லைன்னு உட்காந்து தியானம் பண்ணு. யூ மெடிடேட் தட் யூ டோன்ட் ஹேவ் டிசீஸ், யூ டோன்ட் ஹேவ் டிசீஸ். அப்போ தானே உனக்குள்ளே அந்த வியாதி போயிடும். யுவர் டிசீஸ் வில் கோ ஆஃப். கேன் இட் பி? சுகர் இருக்கிறவங்க, நான் நேற்று நைட்லேருந்து இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டேன். காலை ரொம்ப வலி, நிற்கவே முடியல என்னால். இது ரெண்டு லெக்ஸ், அது ப்ரீச்சருக்கு இது ரொம்ப கஷ்டம். 2 legs ஆர் பெயினிங் ஸோ மச். எஸ்டர்டே த ஹோல் டே வாஸ் பெயினிங். முழு நாளுக்கு முழுக்க அந்த கால் ரொம்ப வலி. இன்றைக்கி எப்படி தான் நிற்கிறதுன்றது ஒரு யோசனை. ஹவு டு ஸ்டாண்ட்?
So he already bought insulin and started yesterday night. Insulin போட ஆரம்பித்தேன். Today I feel better. பரவாயில்ல. நான் ஒருவேளை தியானத்தில் உட்காந்து எனக்கு சக்கரை வியாதி இல்லை சக்கரை வியாதி இல்லைன்னு நினச்சா, எனக்கு 25 வருஷமாக சக்கரை வியாதி இருக்குது. I do have diabetes 25 years. I do have hypertension 25 years. 25 வருஷமாக இருக்குதுப்பா. But thank God, இவ்வளவு வருஷம் சுகர் அந்த பிபி இருந்தும் கூட ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஊழியத்தில் வச்சுருக்காருன்னா ஒரு பெரிய காரியம்தான். இட்ஸ் இஸ் அ மிரக்கிள் லைக் டெல் யூ 25 இயர்ஸ். So can my meditation heal my diabetes? என்னுடைய சக்கரை வியாதி சரியாயிருன்னு சொல்ல முடியுங்களா? நான் இப்போ ஒரு ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட் ரெண்டு பேஷண்ட் ஒரு டயபெட்டிக் கன்சல்டேஷன் பண்ணுறேன். ஒரு இங்கே ஒரு இடத்துல அவங்க அந்த ஆன்லைன் டயபெட்டிக் கன்சல்டேஷன் வாட்ஸ்அப் வீடியோ. அப்போ எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சிலதை அனுப்பிச்சிட்டு அப்புறம் நான் அவட்ட பேசும்பொழுது பார்த்தா நான் அவட்ட சொன்னேன், பார்த்தா சாப்பிட்றதுக்கு முன்னால் 300, சாப்பிட்ட பின்னால் 400. அப்போ நான் சொன்னேன், ஐயோ இவ்வளவு இருக்குது, நீங்கள் இன்சுலின் போடணும், மாத்திரை பத்தாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சார் இது போன மாதம் ரிப்போர்ட்டு, திஸ் ரிப்போர்ட் இஸ் லாஸ்ட் மந்த் ரிப்போர்ட், திஸ் மந்த் ரிப்போர்ட் மை சுகர் கேம் டவுன் வெரி வெல், இப்போ என்னுடைய சுகர் நல்லா நார்மலாக வந்துருச்சு. அப்போ தான் நான் பார்த்தா ஆடையே பரவாயில்ல. அப்போ அவங்க சொன்னாங்க, என் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் தான் கொடுத்தீங்க, அவருக்கு சக்கரை குறைஞ்சி போச்சு, அப்போ எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க பரவாயில்ல. டியர் பீப்புள், டு எ சர்டன் எக்ஸ்டென்ட் ஒன்லி யுவர் பாடி கேன் வித் ஸ்டாண்ட் டேப்லெட்ஸ். உன்னுடைய சரீரமானது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அது வந்து தாங்கும். உனக்கு இன்சுலின் குறைஞ்சி போச்சு, அதனுடைய பாதிப்பு ஏற்படுன்னு அதுக்கு இருந்த மருந்தை நீ எடுத்தாகணும். யூ மஸ்ட் டேக் தி அப்ரோப்ரியேட் மெடிசன். இல்லைன்னா நான் எனக்கு சக்கரை வியாதி இல்லை இல்லைன்னு தியானம் பண்ணினா என்ன குறையுங்களா? கேன் இட் பி? ஸோ வாட் அபவுட் த கிறிஸ்டியன் மெடிடேஷன்? ஐ வுட் லைக் டு கன்க்ளூட், டைம் இஸ் அப் ஆல்மோஸ்ட். ஸோ த பைபிள் சேஸ் யூ மஸ்ட் ஃபில் யூ வித் த வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வார்த்தையினால் உன் இருதயத்தை நிரப்பு. யூ மஸ்ட் ஃபீட் யுவர் பாடி வித் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையினால் உன்னுடைய சரீரத்தை நீ வந்து நல்லா திடப்படுத்து. வேதம் என்ன சொல்லுது? நீ பைபிளை படிக்கிறது போதாது, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், நீ வேதத்தை படிக்கிறது போதாது. தியானம், மெடிடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தியானிப்பது மிக அவசியம். த வேர்ட் ஆஃப் காட் இஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபுட். வேத வசனம்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரம். இதை நீ தியானத்தின் மூலமாக, வென் மெடிடேட்டிங் காட்ஸ் வேர்ட், யூ ஃபீட் யுவர் சோல். உன்னுடைய ஆத்மாவை நீ போஷிக்கிற, அதனால் நீ உன்னுடைய ஆத்மாவை நீ போஷிக்கிறதுனால பலன் பெறுகிறாய். யூ ஆர் ஃபீடிங் யுவர் சோல். அவிதமாக உனக்குள்ளாக நீ ஆத்ம பலனை பெறுகிறவராக இருக்கிறாய் இல்லையா? அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் பலனாக வாழ முடிகிறது. சரீரம் பலவீனமாக இருக்கலாம், பாடி வில் பி வீக், பட் ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் ஸ்ட்ராங். ஆவிக்குரிய பிரகாரமாக நீ பலம் உள்ளவனாக இருக்கணும்னா யூ மஸ்ட் டேக் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை நான் உட்கொண்டு ரெண்டு வசனம் சொல்கிறேன் இதை முடிக்கிறதுக்கு முன்னால். ஏன்னா நீ தியானிக்கிற வழிமுறையின் மூலமாக அவனுடைய வார்த்தையை உட்கொள்ளாமல் போனால் நீ வீக்காக தான் இருப்ப. யூ வில் பி வீக் இஃப் யூ நெக்லெக்ட் மெடிடேட்டிங் காட்ஸ் வேர்ட். ஃபர்ஸ்ட் பீட்டர் செகண்ட் சாப்டர் 1 பேதுரு 2வது அதிகாரம். சகல ஆஸ் நியூ பார்ன் பேப்ஸ் டிசையர் த சின்சியர் மில்க் ஆஃப் த வேர்ட் தட் ஈ மே க்ரோ தேர் பை. பார்த்தீங்களா, நீ வளரும்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்க, முதிர்ச்சி, மெச்சூரிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இன்றைக்கி நிறைய பேர் நான் ஆண்டவரை பறிஞ்சு 50 வருஷம் ஆகுவாங்க, அதே மாற்றமே இருக்காதுங்க. தே வில் நெவர் நோ சேஞ்ச், த சேம் திங், நோ மெச்சூரிட்டி. எப்படி மெச்சூரிட்டி வரும்? நீ வளரும்படிக்கு சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகல புறங்குழந்த ஒளிந்துபட்டு நீ வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. குழந்தை எப்படி ஒரு தாயிட்ட தாயின் மடியில் பாலை குடிப்பதற்கு எவ்வளோ ஆவலாக இருக்கும் தெரியுங்களா? திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள்.
அவருடைய வார்த்தை உண்மையிலே பாருங்க, ரொம்ப அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறாரு. ஒரு வசனத்தை நான் அந்த நமக்கு நேரில் தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். சங்கீதக்காரன் சொல்கிறார், தியானிக்கிற உண்மை தியானிக்கிற தியானம் இனிமையாக இருக்கும். மெடிடேஷன் வந்து ரொம்ப இனிமையானதுங்க. மணிக்கணக்காக நீ உட்கார்ந்து அவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது. ஆனால் தியானம் மட்டும் போதாது, நான் சாயந்தரம் சொல்கிறேன் பாருங்கள், உன் வாழ்க்கையில் அது அப்ளை ஆகிறது தான் முக்கியம். நீ சாப்பாடை பார்த்துக்கிட்டே பிரயோஜனம் இல்லை. நாட் சிம்பிளி, யூ மஸ்ட் ஃபீட் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை சாப்பிடணும். நிறைய பேர் தியானம் பண்ணுறங்க, ஐ ஆல்சோ மெடிடேட், பட் வாட் அபவுட் யுவர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் என்ன? வாழ்க்கையில் அவ்வளோ வெற்றி இல்லைங்க, நோ விக்ட்ரி. யூ மஸ்ட் அப்ளை, அதை நீ வந்து அப்ளை பண்ணணும் ஐயா. அதுதான் தியானங்கிறது. அது நான் சாய்ந்தரம் யோசுவாவில் போய் படித்து பாருங்கள். அடுத்தது என்ன சொல்லுது? மேத்தியூன் 4:4, மத்தேயு 4:4. And he answered and said, it is written, man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற பழக்கம் வேணுங்க. தொடர்ந்து இந்த செய்திகளெல்லாம் கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆவிக்குரிய பலவான்களாய் வாழ்வீர்கள். ஜெபிப்போம். கிருபை நல்லாண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் போஷிக்கிறீர். இந்த அருமையான மக்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஐ ஹோப் த லார்ட் இஸ் பிளெஸ்ஸிங் யூ த்ரூ திஸ் ப்ரீச்சிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட். அண்ட் வி ஆர் கிளாட் டு இன்ஃபார்ம் யூ தட் யூ குட் கான்டாக்ட் மீ over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilango100@gmail.com davidilango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 இந்திய நேரப்படி, மாலை 6:30. ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilango100@gmail.com davidilango100@gmail.com. நன்றி.